அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய அமுதத் துளிகளிலே நாம் பார்க்க இருப்பது, ஞானம் பெறுவது எப்படி? இறைவனை வழிபடும் நெறிமுறைகளை பொதுவாக இரண்டாக பிரிக்கலாம். இதைத்தான் சாஸ்திரங்கள் கிரியை ஞானம் என்று கூறுகின்றன. இவையே வேதத்தில் கர்மகாண்டம், ஞானகாண்டம் என்று பேசப்படுகின்றன. முதலில் கர்மத்தை செய்தால் பிறகு ஞானம் கிடைக்கப்பெறும். கிரியை இல்லாது என்றைக்கும் ஞானத்தை பெற முடியாது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும். நன்றி, வணக்கம்.